இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட முதல் வீரர் என்று பெருமைக்குரிய மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய 262வது ஜெயந்தி விழாவானது தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பாஞ்சானகுர்ச்சி ஆண்ட மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனோடுடைய ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் ஜனவரி 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 3ஆம் தேதியன்று வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாரிசுகள் சார்பாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இந்த விழாவானது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. தமிழகம் மட்டுமல்ல பிற மாநிலங்களில் உள்ள நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து எழுச்சியோடு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்ற மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஜெயந்தி விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றனர். தமிழக முதலமைச்சரும் மாநில அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் பல்வேறு சமுதாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உருவச் சிலைக்கும் அவருடைய உருவப்படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்துகின்றனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொள்கின்றனர். இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகவும் முக்கிய பங்காற்றியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் என்பது வரலாற்றில் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த எழுச்சி நாளை எழுச்சியோடு தமிழக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாளான இன்று ஜனவரி 3.